ஹாய் கைஸ் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பேன் அண்டு ஆதார் இது ரெண்டையும் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இ ஃபில்லிங் வெப்சைட்டு வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கி புதுசாக வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம வந்து பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்டு இன்னொரு முக்கியமானது, இந்த ஜூன் 13க்குள்ளே நம்மளுடைய பேன் ப்ளஸ் ஆதார் ரெண்டையும் லிங்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இதுக்கு முன்னாடி வந்து மே மந்த்து சொல்லியிருந்தாங்க, பட் இந்த கொரோனா இஷ்யூ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் 30 வரை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மீறி நம்ம லிங்க் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 1000 வந்து ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் இந்த கொரோனாலாம் இருக்கிற காரணத்தினால எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த 30 வரை வச்சுருக்காங்க. ஆஃப்டர் 30 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவே இதுக்கு ரொம்ப ப்ராசஸ்லாம் கிடையாது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஆதார் கார்ட்ஸ் வந்து எல்லாட்டையுமே இருக்கும், பேன் கார்டுமே இருக்கும். பேன் கார்டுமே இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஃபோன்லேயே அப்ளை பண்ணலாம். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இருக்கக்கூடிய இந்த பேன் ப்ளஸ் ஆதார் இது ரெண்டையுமே ஜஸ்ட் ஒரு வித்தின் ஒரு 2 or 3 minutes ஆகும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இது பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, அண்ட் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம லிங்க் பண்ண வெப்சைட், ஐ மீன் அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெப்சைட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம், பட் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக அப்டேட் பண்ண வெப்சைட்டு. ஸோ இதில் இந்த இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா வந்து பண்ணிக்கலாம். எனவே நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து தேவையில்லை. ஹோம் பேஜ்லேயே இருக்கும் இஃபில்லிங் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து லான்ச் பண்ண வெப்சைட் இது தான். ஓகே, ரைட், கீழே ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இ வெரிஃபை, இன்கம் டேக்ஸ், அப்புறம் லிங்க் ஆதார் கார்டு டு பேன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டை வந்து பேன் கார்டோட லிங்க் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இ பே டேக்ஸ், டேக்ஸை வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுறது, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஓரியன்டாக பேன் கார்டோட வெரிஃபிகேஷன் எல்லாமே கண்டுபிடிக்கிறது இதில் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம வந்து பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்துடும், ஸ்லோவாக இருந்தால் இந்த மாதிரி தான் வராது. ஓகேங்களா, ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த 3 minutes அப்படின்றது 1 minutes முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வரும் லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க, கீழே வந்து ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிடுங்க. அண்ட் நேம் அஸ் பர் ஆதார், ஆதாரில் என்ன நேம் இருக்கும், சில பேருக்கு அவங்களுடைய நேம் அப்படியே அவங்களுடைய ஃபாதருடைய நேமில் இன்சில் மட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் சில பேருக்கு அவங்களுடைய நேம் அண்ட் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபாதர் நேம் ஃபுல் நேமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபுல் நேமாக இருந்தால் ஃபுல் நேமாக போட்டுருங்க, இல்லை இன்சில் மட்டும் இருந்தால் இன்சில் மட்டும் போட்டுருங்க. ஆதாரில் என்ன இருக்கோ அட் த சேம் நேம் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு அதை அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்றதையும் அக்ரி கொடுத்துட்டு கீழே வந்து நோட்ஸ் வந்து சில இது கொடுத்துருப்பாங்க. நேம் அண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் அஸ் பர் பேன் வில் பி வெலிடேட் அகேன்ஸ்ட் யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ். எல்லாமே ஆதார் அண்ட் பேன் ரெண்டுலேயுமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து அக்ரி வந்து கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் லிங்க் ஆதார் அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். இது மொத்தமே 3 attempts தான் வந்து கொடுப்பாங்க. 3 attempt வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் 2 or 3 days ஆகும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, பட் 3 attempts வந்து கொடுப்பாங்க. இந்த ஓடிபியுமே எக்ஸ்பைர் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 15 minutes வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும், அதை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார். ஸோ நான் ஆல்ரெடி போன மந்த்து லிங்க் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஓல்டு வெப்சைட்டில். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த நியூ வெப்சைட்டில் எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றக்காக தான் நான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஸோ என்னுடைய ஆதார் ப்ளஸ் பேங்க் ஆல்ரெடி லிங்க் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மேபி லிங்க் பண்ணலை அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து யுவர் ஆதார் ப்ளஸ் பேங்க் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இன்னும் லிங்க் பண்ணலை அப்படின்னா லிங்க் பண்ணிடுங்க. இந்த மந்த்து 13 வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.